நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2024 குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது, ரிஷபராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது நம்மளுடைய 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, நம்ம என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். துலாம் ராசி நேயர்களுக்கு குரு வக்ர பயிற்சி, என்னென்ன மாற்றங்களை குரு பகவான் கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்கள் குரு பகவான் அள்ளி தரப்போகிறார் என பார்க்கிறோம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3 இடத்த அதிபதி, தைரிய வீரிய ஸ்தானம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3 இடம். இப்போ 3 இடத்த அதிபதியும் மற்றும் உங்கள் ராசிக்கு 6 இடத்த அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8 இடத்துல அமர்ந்திருக்கிறார். அவர் தற்போது 8 இடத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 8 அமர்ந்திருக்கும் குரு பகவான் வக்ர நிலை அடையும் பொழுது கெட்டவன் கிட்டிடும், கிட்டிடும் ராஜயோகத்துக்கு ஏற்ற மாதிரி விபரீத ராஜயோகம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது. நினைத்த விஷயங்களை நினைத்த மாதிரி முடித்து காட்டும் தன்மை உங்களுக்கு ஏற்பட போகிறது. திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த 5-6 காலமாக ஒரே போராட்டமாகவே இருக்குது. திருமணம் முடிச்சுட்டு நாம் படுற கஷ்டம் பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற நம்ம துலாம் ராசினர்களுக்கு உங்களுடைய குடும்பஸ்தானம் அங்கீகரிக்கப்பட்டு உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் ஒரு நல்ல விதமான ஒற்றுமை ஏற்படும். திருமணத்துக்காக வரந்தேடு கொண்டிருக்கும் நம்ம துலாம் ராசி அன்பர்களுக்கு திருமண தடை விலகி திருமணம் நடைபெறுவதற்கான சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் உறுதுணையாக இருக்க போதுங்க. நினைத்ததை நினைத்த மாதிரி உறுதியாக உங்களால் இந்த காலகட்டங்களில் முடிக்க முடியும். ஏன்னா உங்கள் ராசியின் அதிபதியான சுக்கர பகவான் வீட்டில் தான் குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு. அவர் வக்ர நிலை அடைந்துட்டார்னா உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் என உறுதியாக சொல்லலாம். வெளிநாடுக்காக முயற்சி எடுத்து வெளிநாடு செல்ல முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்களுக்கு வெளிநாடு யோகத்தை குரு வக்ர நிலையிலிருந்து கொடுக்க போகிறார். வெளி மாநிலத்தில் போய் வெளி வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அல்லது வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் குரு பகவான் கொடுக்க போகிறார். நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த குரு வக்ர பயிற்சியில் சொல்லணும்னா ரிஷபராசிக்கும் சொல்லலாம், அதே போல் துலாம் ராசிக்கும் உறுதியாக சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்க போகுது. நிம்மதியாக தூங்கினேன், நல்லா படு தூங்குறேனப்பா, வேலையை முடிச்சுட்டு வந்தேன்னு படுத்தோடனே அந்த நிம்மதியான தூக்கம் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா எல்லாருமே எதிர்பார்க்குறது அதுதான், வேலை பார்த்துட்டு வந்தால் சாப்பிட்டுட்டு நம்ம தூங்கும் போது படுத்தோடனே தூங்கினோம்ப்பா, சந்தோஷமாக இருந்தேன், அந்த தூக்கத்தில் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த நிம்மதி நம் துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் குரு வக்ர பயிற்சியில் கிடைக்க போகுது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க, பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு, புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு, அல்லது உங்கள் வீடு ஆல்ரெடி பண்ணி அதன் மூலமாக நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடாக அமைப்பதற்கான சூழ்நிலைகள்லாம் ஏற்பட போகுதுங்க. கடன் சுமையிலிருந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை குறைத்து, கடன் பரவாயில்லையா என்னால் முடிஞ்சளவு நான் கடனை அடைச்சிட்டேன், எனக்கு தாங்குற அளவுக்கு எனக்கு கடன் இருக்குது, இப்போ நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தை எடுத்துக்கொள்ளலாம். அரசாங்க பணியில் அமர்ந்து வேலை பார்க்கும் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு, அல்லது அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கும் நம்ம துலாம் ராசினர்களுக்கு அரசாங்க வேலையில் உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலையை கிரகங்கள் கொடுக்கப் போகின்றன. வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்யும் துலாம் ராசி அன்பர்கள் யாரேனும் வீடியோ பார்த்துக்கிருந்தீங்கன்னா உறுதியாக வீட்டு உபயோகப் பொருட்கள் அதிகமான சேல்ஸ் பண்ணி அதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் பெறக்கூடிய காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம். எதிர்பாராத இடத்திலிருந்து, எதிர்பார்ப்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலையிலிருந்து
மகிழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் கொடுக்க போகுது. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் யாருக்கும் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியும் நீங்கள் சந்திப்பீர்கள் என்பது கிரக ரீதியான உண்மை. இந்த இப்படி குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த குரு வக்கர பயிற்சி அப்போ நம்ம துலாம் ராசினியர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் தம்பி உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விட்டு கொடுத்து போங்க, விவாதங்கள் பண்ண வேண்டாம், பிரச்சனைகளை பெருசாக்க வேண்டாம். ஏதாவது உங்களே மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுனாங்கன்னா முடிஞ்சளவு அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க. குரு வக்கர பயிற்சிக்கு அப்புறம் அவங்க பேசுகிறது அவங்களே புரிஞ்சு தப்புன்னு உணர்ந்து உங்கள்கிட்ட வந்து நிற்பாங்க. ஸோ விவாதங்களை தொடர்ந்துட்டிங்கன்னா அது பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்திவிடும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துங்க. புதிய நட்பு உங்களை தேடி வந்து நட்பு வச்சுக்கிறாங்கன்னா அவங்க யார் என்னன்னு நல்லா தெரிஞ்சுட்டு நட்பை கொண்டாடுவது ரொம்ப நல்லது. பெண்களுக்கு அமோகமான முன்னேற்றமான காலகட்டமாக இருக்கும். பெண்கள் மகிழ்ச்சிக்காக தங்களுடைய நேரத்தை அதிகமாக செலவழிப்பீங்க. ஆனால் புதிய நட்பு மூலமாக ஏதாவது மகிழ்ச்சிகள் வந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் கிரகங்கள் வலியுறுத்துது. ஸோ இந்த குறிப்பிட்ட காலத்தில் இந்த குரு வக்கர பயிற்சி அப்போ துலாம் ராசினியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம். துலா ராசிக்காரன் பார்க்கும்போது கஷ்டமான நேரமாக தான் இருக்குது, ரொம்ப சரியில்லையே, எதுவும் பண்ண முடியலையே, இப்படி தான் தவிச்சிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய நேரம் வந்துடுச்சு. இந்த குரு வக்ரகதியில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். நல்லா கேட்டுங்க, உங்கள் ராசியாதிபதி சுக்கரனுக்கும் குருவுக்கும் ஆகாது. அதனால் குரு உங்களுக்கு சுபமான இடத்துல வந்தால் பிரச்சனை தான் வரும். குரு வக்ரம் பெற்றாலோ உங்களுக்கு நல்ல இடத்துல இல்லாமல் அனுகூலம் இல்லாத இடத்துல இருந்தாலோ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். இதுதான் பெரிய விஷயம், அதுதான் இப்போ நடக்க போகுது உங்களுக்கு. அதனால் கவலைப்படாதீங்க. எப்போல்லாம் குரு வக்ரம் ஆறாரோ அப்போது உங்களுக்கு சுக்கரனுடைய அம்சத்தில் பிறந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது நீங்கள் நோட் பண்ணி கவனமாக வச்சுக்கோங்க. அதனால் துலாராசிக்காரன் பார்க்கும்போது உங்கள் ராசியவே அந்த குரு பார்க்குறாரு, அப்போது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போது உங்களுக்கு நல்ல விஷயம் தான் நடக்கும். சுறுசுறுப்பாகிடுவீங்க, எல்லா வரையும் எடுத்து போட்டு செய்வீங்க. தினசரி ஒரு காலையில் இருந்தால் அது ஃபுல்லாக உங்கள் ஒர்க்கு ஃபுல்லாகவே எல்லாமே பண்ணி முடிச்சிடுவீங்க. இது மாதிரி தான் இருக்க போகுது. குடும்பத்தில் எல்லோருடையும் அனுசரணையாக இருப்பீங்க, அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய போகிறீங்க. அது இல்லாமல் குருவுடைய பார்வை விழுந்தனால உங்களுக்கு பல வழிகளிலிருந்து உதவிகள் வந்து கிடைக்க போகுது. அது ஆன்மீகத்தில் இருக்கலாம், அரசியலில் இருக்கலாம், பெரும்பாலும் சினிமா துறை, அரசியல் துறை, நீதித்துறை, இதெல்லாமே உங்களுக்கு இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயமாக இருக்க போகுது. அது மூலியமாக நல்ல பலன் கிடைக்க போகிறீங்க. இது மாதிரி தான் நடக்க போகுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் மூணாம் இடத்தவர் குரு பார்க்கறனால தைரியம், தன்னம்பிக்கை, வெற்றி, விபத்துகள் குறைஞ்சிரும். வண்டியில் போகும்போது எல்லாம் ஏற்பட்டுருக்கும், அது இப்போ குறைஞ்சிருக்கும். வாகனங்கள் வாங்குவீங்க, அது மூலிமா பயன்பெறுவீங்க. வாகனத்துலேயே தொழில் பண்ணுறவங்களும் ரொம்ப விசேஷமாக இருக்கும், நல்ல பலன் அடைவீங்க. அடிக்கடி டூர் மாதிரி போயிட்டு வருவீங்க, அதெல்லாமே நல்லது நடக்க போகுது. சட்டத்துறையில் உங்களுக்கு ரொம்ப மேன்மையான பலன் நடக்கும், அவங்களுக்கு வருமானம் கை ஓங்கியிருக்கும். அதுக்குண்டான பலன் தான் இப்போ நடந்திருக்கு. இதனால் வரைக்கும் தடங்களாக இருந்திருக்கலாம், இனிமேல் வந்து சீக்கிரமாக முடிக்கும். உங்கள்கிட்ட வந்த கேஸ்லாம் சீக்கிரத்தில் முடிச்சு கொடுத்துருவீங்க, கையில் காசும் பார்த்துருவீங்க. இது மாதிரி தான் நடக்க போகுது. அது இல்லாமல் உங்களுக்கு இந்த சந்தேகங்கள்லாம் விலகி அதுக்குண்டான பதில்கள் கிடைக்க போகுது. எல்லாத்துலேயும் ஒரு ஏக்கமாக இருந்திருப்பீங்க, அதெல்லாமே போயிட்டு அந்த ஏக்கம், துக்கம், சோகம் எல்லாமே மறைஞ்சிட போகுது. அதுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, கொண்டாட்டம், ஆட்டம், பாட்டம் இப்படி தான் வரப்போகுது. உங்கள் வாழ்க்கை இந்த காலகட்டங்கள் நல்லா இருக்க போகுது. நிறைய சுபகாரிய முயற்சியெலாம் பலிதமாகும், நிறைய இடத்துல உங்கள் பேர் பிரபலம் ஆகும். இது மாதிரிலாம் பண்ண போகிறீங்க, ஜெயிக்க போகிறீங்க. இது மாதிரிலாம் சாதனை மேலே சாதனை பண்ண போகிறீங்க. உங்களுடைய மனைவி வழி உறவு நல்லா இருக்க போகுது, சீராக இருக்க போகுது. மனைவியோடைய கை ஓங்கியிருக்கும். எப்பயும் துளாராசிக்காரனுக்கு ஆனந்தம் மனைவியோட அனுசரணை கிடைக்கும். அவங்க வந்து திறம்பட இருப்பாங்க, திறமையோடு இருப்பாங்க, அவங்களால் நல்லது தான் நடக்க போகுது. இது மாதிரிலாம் விஷயங்கள் நடக்க போகுது உங்களுக்கு. அது இல்லாமல் உங்களுடைய 11ஆம் இடத்தை அவர் குரு பார்க்கறனால நல்ல லாபங்கள் கிடைக்க போகுது. பல வழியிலையும் அந்த லாபங்கள் பெருகி வரப்போகுது. பெரிய மனுஷனுடைய ஆதரவு கிடைக்கும். மூத்த சகோதரர் மூலிமா அண்ணன், அக்கா வழி உறவுலாம் உங்களுக்கு நிறைய உதவிகரமாக இருக்க போகிறாங்க. இது மாதிரிலாம் இந்த காலகட்டங்கள் நடக்க போகுது. இது இல்லாமல் துலாராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய புதையல் யோகம்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு கேட்டால், ஒரு பூர்வீக சுத்திரம்னால வராமல் இருந்திருக்கும், அது வந்து சேரும். இல்லைன்னா உங்கள் நிலத்தில் போட்ட பயிரோ அது விளைச்சல் ஏற்பட்டு அது நல்ல அபரிதமாக லாபத்தை கொடுக்கும். இல்லைன்னா எதிர்பாராத உதவி நீங்கள் பண்ணியிருப்பீங்க, இருக்காது, அந்த உதவியை ரெட்டிப்பாக ரெண்டு மடங்கு அதிகமாக
உங்களுக்கு வந்து சேரப்போகுது. இதெல்லாமே தான் புதையல் யோகம்னு சொல்லுவாங்க. புதையல் வாங்கினா பூமிகளில் இருக்கிற புதையல் எடுக்கிறதுனா இல்லை, அது மாதிரி ஒரு அதிர்ஷ்டத்தக்கூடிய தான் புதையல் யோகம்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த யோகம் இப்போ உங்களுக்கு வரப்போகுது, அதனால் பயன்பெற போகிறீங்க, நல்லா இருக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, எல்லாரோடையும் கலகலப்பாக இருக்க போகிறீங்க. என்ன இப்படி இருந்தேன், இப்போ நல்லா ஐடியா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு நல்ல நேரம் வந்துச்சு, அதான் நல்லாயிருக்கேன் அப்படி தான் சொல்ல போகிறீங்க நீங்கள். அதனால் துளாராசிக்காரங்களுக்கு குரு வக்ரகதியாக இருக்கும்போது ரொம்ப விசேஷமான பலன் தான் கொடுப்பாரு. அதனுடைய அவருடைய பார்வை பலன், செயற்கை பலன், எல்லாமே ஆதிபத்திய பலன், எல்லாமே நல்லது தான் நடக்கும் போது உங்களுக்கு. அதனால் இறை பரிகாரம் பார்க்கும்போது நீங்கள் உங்கள் ராசியாதிபதி சுக்கனுடைய அம்சமான மகாலட்சுமி வழிபடலாம். அஷ்டலட்சுமி கோயில் போயிட்டு வாங்க, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு லட்சுமி வழிபடுங்க. அஷ்டலட்சுமி படம் வாங்கி வீட்டில் வச்சு இப்போ சந்தோஷமாக பூஜை பண்ணிட்டு வாங்க. குபேரனை வழிபட்டு வாங்க, லட்சுமி குபேரன் கோயில் போயிட்டு வாங்க. புதன்கிழமை குபேரன் கோயிலும் வெள்ளிக்கிழமை லட்சுமி கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. இது வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க, நல்லது நடக்கும். எப்பயுமே துளாராசிக்காரங்களுக்கு வந்து நான் ஒன்று சொல்லுவேன், கோவிலேருந்து வாங்கிட்டு வந்து காசு ஒரு காசை எடுத்து வச்சு பூஜையிலும் பீரோவில் வைக்கணும், பச்சை துணியில் முடிஞ்சு வைக்கணும். அது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்பப்போ ஒரு 48 நாள் 47 நாள் மாற்றிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும், வருமானம் கூடும், பணம் வளர்ச்சி அடையும். பணம் வளர்ச்சி அடையணும், அப்போ தான் விசேஷமான பலன். எப்பயுமே ஒரு அரசாங்கத்தில் கூட ஒரு திட்டம் போடுறாங்கன்னா அது வளர்ச்சி அடைஞ்சது தான் அவங்க அடுத்த திட்டத்தை போடுவாங்க. நம்ம போட்ட திட்டமே வளர்ச்சி அடையிலையே, அப்புறம் எதுக்கு நம்ம இன்னொரு திட்டம் போடணும்னு தான் யோசிப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன். இந்த இறை வழிபாடு பறிஞ்சிட்டு வந்தால் ரொம்ப விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. நிறைய சுமங்கலங்களுக்கு தான தர்மம் பண்ணுங்கள், தாம்பலம் கொடுங்க, அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க, இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் சுக்கர அம்சம் பொருந்திய கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. ரங்கநாதர் கோயில் ஸ்ரீரங்கம் போயிட்டு வரலாம். ரங்கநாத பெருமன் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு போய் வாங்கிட்டு வாங்க. லட்சுமி நரசிம்மர் வழிபட்டுவாங்க. குரு வக்ர பெயர்ச்சி பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த குரு வந்து எப்போ வக்ரமாகறாரு அப்படின்னா 2024 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வந்து குரு வக்ரமாகறாரு. அதே மாதிரி குரு எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வந்து குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாருங்க. இந்த 4 மாத காலகட்டம்ங்க இந்த துலா ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. குரு வக்ரமாகறதுனால அதிக பலன் பெற போகிறது வந்து துலா ராசிக்காரங்க தான். அதே மாதிரி உங்களுடைய ஜனனகால ஜாதகம் பர்த் ஜாதகத்தில் ஏதாவது கிரகங்கள் வந்து உங்களுக்கு வக்ரமாக இருக்குது அப்படின்னா கூடுதலான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். வக்ரமாகும்போது சுக்கரனோ அல்லது புதன் ஏதோ ஒரு கிரகம் சம்திங் வக்ரமாக இருந்துச்சு அப்படின்னா சூப்பரான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்கார். இவ்வளோ நாளாக வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்திருக்கும், ஆனால் இந்த 4 மாதம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம், நிறைய நன்மைகள்லாம் நடக்கும். ஏன்னா உங்களுக்கு 3 துலா ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து 3-6 கூடிய நபராக இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து அஷ்டமத்தில் இருக்கார். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும், அதாவது கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா குரு வந்து உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் அசுபராக இருக்கார், அவர் கெட்டவர், அவரே வந்து மறுபடியும் கெட்டு போகும்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் அது வந்து ஒரு ராஜயோகமாக மாறும் அப்படிங்கிறது தான். அப்போது குரு வக்ர காலகட்டங்களை வந்து உங்களுக்கு எக்கனாமிக்கல் வைஸ் வந்து பெரிய லெவலில் அமைப்புகள் இருக்குது. அதாவது 6 கூடையவர் 8 இருக்கும்போது எந்த எஃபர்ட்டுமே போடாமல் ஒரு இது உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் பொருளாதாரம் அதாவது பணம் கிடைக்கிறது, அது வந்து என்னென்னா அதிர்ஷ்டம்னு சொல்லலாம், லாட்ரின்னு சொல்லலாம், புதையல்னு சொல்லலாம். இந்த வந்து லாட்ரி புதையல் அப்படின்னா நம்ம பெரிய லெவலில் எஃபர்ட் போடாமல் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறது, அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஜாக்பாட், லாட்ரி இது எல்லாமேனு வச்சுக்கோங்களேன். தொழில் ரீதியாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. குரு வந்து அஷ்டமத்தில் இருந்தாலும் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, நல்ல வருமானம் நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க, அந்தளவுக்கு வருமானம் கிடைக்கும். இந்த 4 மாதத்தில் வந்து நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட் வந்து உங்களோட வாழ்க்கையில இருந்து கடனே வெளியில போகும், அந்த லெவலுக்கு இருக்கும். கொஞ்சம் கூடுதலா எஃபர்ட் போடணும். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து அதிகமாக உழைப்பா, வேலை வேலை வேலை, தொழில் 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 ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதனால உங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா 1 குடும்பம், இன்னொன்று வந்து ஹெல்த், இது ரெண்டுமே உங்களுக்கு மைனஸாக மாறும். 2-7 கூடையவர் வந்து 10ஆம் இடத்துல நீச்சம் வர்றாரு. இதை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், எதுக்காக இப்போ மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா வக்ர காலகட்டங்களில் நீங்கள் பணம் சம்பாதி போவீங்க, அந்த டைமில் பணம் நிறையா வரும், பக்கத்தில் தான் இருக்கும், எடுக்கலாம்னு நினைப்பீங்க, இந்த சைடு இருந்து ஒரு கை வரும், யாருன்னா குடும்பம், உங்களோட மனைவியோ அல்லது கணவனோ அந்த லெவலுக்கு ரீச் ஆகிறதுக்கு பிடிச்சி இழுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஆனால் அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அமைதியான முறையில் கடந்து வரணும், சண்டை போடாதீங்க. 6ஆம் அதிபதி அஷ்டமத்தில் இருக்காரு, நிரந்தர பிரிவு இதுக்கெல்லாம் வழிவகுத்துரும். அதாவது
அதாவது குரு வக்ரமான காலகட்டங்களில் வந்து ரிலேஷன்ஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுரும். நீங்கள் ரொம்ப முக்கியமாக உயிருக்குரியான நேசித்தவங்களெல்லாம் கட் பண்ணி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க எண்ணில் பாதி அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய நபர்கள்லாம் வந்து விலகி நிற்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே நேரத்தில் பண ரீதியான நிறைய வருமானங்கள், தொழில் ரீதியாக நிறைய லாபங்கள் இது எல்லாமே கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எதுக்காக ஓடுறீங்க, என்ன விஷயத்துக்காக சம்பாதிக்கிறீங்க, எதுக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு வாய்விட்டு உங்கள் குடும்ப நபர்கள்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு பெரிய லெவலில் தொந்தரவுகள் எதுவுமே வராதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தொழில், அது உத்தியோகத்தில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியாக திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ட்னர் இதே பிரச்சனைகள் வரும், ஆனால் வந்தாலும் புதுசாக வேற ஒரு பார்ட்னர் கிடைப்பாங்க, புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமானா இந்த 4 மாத காலகட்டங்கள் உங்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரும். தொழில் ரீதியாக வந்து கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடனை நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. தொழிலுக்காக கடன் வாங்கலாமான்னு கேட்டால் இந்த காலகட்டங்களில் வாங்குங்க. வக்ரமான காலகட்டங்களில் ஒரு கடன் வாங்குறீங்கன்னா அதை நிவர்த்தி பண்ண முடியும், அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. வக்ரம் இல்லாத காலகட்டங்களில் வாங்குறத விட வக்ரமான காலகட்டங்களில் வாங்கும்போது, கடன் வாங்கும்போது அது கண்டிப்பாக என்ன ஆகும், நிவர்த்தி ஆகிடும். வக்ரம் அப்படின்னா என்ன, ஒரு தேர் அதை இழுத்து அதை கொண்டு போய் அதே இடத்துல போய் நிற்க வைக்கிறது. அது மாதிரி அந்த கடன் வந்து எப்படி தான் வாங்கினீங்கன்னா அதை என்ன செய்யும், கடன் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போய் உருவாக்கி விட்டுரும். அதுதான் வந்து சிறப்பம்சம்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அதுவும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, பேசும்போது பார்த்து பேசணும், கையெழுத்து போடும்போது பார்த்து கையெழுத்து போடணும். ஒரு விஷயத்தை செய்கிறதுனால என்ன எஃபர்ட் இருக்குது, அதனால் நமக்கு பின்விளைவு என்ன வரும் அப்படிங்கிறத கவனம் ரொம்ப 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 கவனம். அதே மாதிரி லஞ்ச லாவணியங்களை ஈடுபடும்போது ஈடுபடாதீங்க. ஈடுபட்டீங்க அப்படின்னா அதுக்குண்டான மிகப்பெரிய பின்விளைவுகளை சந்திக்கிற மாதிரி வரும். இதெல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் அரசாங்கத்தில் உயர் பதவிகளில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பேசக்கூடிய வார்த்தைகளில் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறீங்க அப்படின்னா அதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி அரசியல்வாதிகள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்னால பின்விளைவு பெரிய லெவலில் எஃபர்ட்டு, அது நெகட்டிவாக போகிறது, அப்புறம் கட்சியிலிருந்து உங்களை தூக்குறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் நடந்துடும். அதெல்லாம் ரொம்ப பார்த்துக்குங்க. அதே மாதிரி இப்போ பேசக்கூடிய வார்த்தைகள், அதே மாதிரி பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டம். மாங்கல்ய ஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு குரு வக்ரமாகிறாரு. கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர் வந்து என்ன செய்வார், வேலை வேலைன்னு போவார். ஆனால் நீங்கள் தான் பிடிச்சி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அது என்ன ஏதுன்னு பார்க்கணும். இல்லைன்னா கணவருக்கு மருத்துவ செலவு உண்டு. கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும். கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. ஆறுக்குடையவர் 8 இருக்காரு. உங்களுடைய மன வாழ்க்கையில், உங்களுடைய தாம்பத்தியத்தில் வேற ஒருத்தரை நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க. வேற ஒருத்தர் வந்து பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் அலோவ் பண்ணாதீங்க. உங்களுக்கு மனக்கசப்பாக இருந்தால் இந்த 4 மாதம் அமைதியாக கடக்கிறதுக்கு வழி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாயிரும். வேறு யாராவது வந்தாங்கன்னா அது பெரிய பிரிவினை, சண்டை சச்சரவுகள், கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து இது மாதிரிலாம் போகும். அதெல்லாம் தேவையில்லாதது, அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி குரு உங்களுக்கு 4 இடத்தை பார்க்குறாரு. தொழில் ரீதியாக இடம் வாங்குறதுக்கு, வாகனம் வாங்குறதுக்கெலாம் அமைப்பு இருக்குது. நீங்கள் வந்து வீடு கட்டணும்னு நினச்சிட்ருப்பீங்க, இது அதுக்கு ஒரு வீடை பார்த்துட்ருப்பீங்க, பட் ஆனால் அது கிடைக்காமல் போயிருக்கலாம். அது ஏதோ ஒரு வக்ர காலத்தில் ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு அமைப்புகள் இருக்குது. ஏற்கனவே ஒரு விஷயம் நின்று போயிருந்தது, வீடு சம்பந்தமாகவோ, வாகனம் சம்பந்தமாகவோ, இடம் சம்பந்தமாகவோ ஒரு விஷயம் நின்று போயிருந்துச்சுன்னா இந்த வக்ர காலகட்டங்களில் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி பிஸ்னஸ்க்காக நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணி பேங்க்கில் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த டைமில் மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அது கிடைக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் ரிஜெக்ட் ஆயிருந்துச்சுன்னா வக்ர காலங்களில் ட்ரை பண்ணும்போது அதே விஷயம் உங்களுக்கு கிடச்சிரும். எந்த ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்காமல் போச்சோ வக்ர காலங்களில் அதே விஷயம் தேடி வரும். அதுதான் வந்து வக்ர காலங்களில் சிறப்பம்சம்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலையில் ரொம்ப கவனம் தேவை. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனம். மைண்டு சரியில்லைன்னா வண்டியை எடுக்காதீங்க. நீங்களாக ஓனாக ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஓனாக செல்ஃப் டிரைவ் பண்ணாதீங்க, ஆக்டிங் டிரைவரை போட்டு பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப நல்லது. காசை மிச்சப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு புது துளாராசிக்காரங்க வந்து தங்களுக்காக அதிகமாக செலவு பண்ண மாட்டாங்க. அவங்க குடும்ப நபர்களுக்காக தான், அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக அவங்க மாஞ்சு வேலை பார்த்து கஷ்டப்பட்டு செலவு பண்ணுவீங்க. பட் ஆனால் வந்து உங்களுக்காகவும் கொஞ்சம் டைம் ஒதுக்கி உங்களுக்காகவும் செலவு பண்ணுங்கள். ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனைனா உடனடியாக டாக்டரை போய் பாருங்கள்.
இல்லைன்னா அது ஒரு பெரிய சர்ஜரியில் வந்துடும். அதாவது அஷ்டமஸ்தானத்தில் வக்ரமாக இருக்கும்போது உடல்நிலையில் பெரிய லெவலில் பாதிப்பை ஏற்படுத்தும். தலை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அது பெரிய லெவலில் சர்ஜரி கொண்டு போய் விட்டுரும். மருத்துவ செலவுகள்லாம் இருக்குது. தேவையில்லாத வீண் விரயங்களை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஆரம்பத்துலேயே வந்து உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே வரீங்க, யார் கூட பேசுகிறீங்க அப்படிங்கிறதுல கவனம் இருக்கணும். படிப்பில், அதாவது நீங்கள் படிக்கக்கூடிய நபராக இருந்துச்சுன்னா படிப்பில் அதிக கவனம் போடணும். படிப்பில் ஆர்வம் இல்லாமல் போகும். மன ரீதியாக ஏதாவது ஒரு நெருடல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிப்பு 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 இதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைங்க. பெண்களுக்கு வந்து புதுசாக ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனங்கள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. ஆனால் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வரும். அது அனுசரித்து தான் நீங்கள் போகணும். பெற்றோருடைய உடல்நிலை நீங்கள் ரொம்ப அதிகமாக இந்த காலகட்டங்களில் ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்திட்டாலே போதுமானதுங்க. பொதுவாக சோஷியல் மீடியாவில் இந்த காலகட்டங்களில் தெரியாத நபர்கள் கூட பேசாதீங்க. எட்டாம் இடம்ங்கிறது அவமான ஸ்தானம். ஸோ ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதுவும் நீங்கள் தெரியாத நபர்களோட பர்சனலாக சேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லைன்னா அது உங்களோட பேருக்கு களங்கம் விளைவிக்கிறதா வந்துடும். செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நிறுத்தி நிதானமாக செய்யுங்க. எக்கனாமிக்கல் ரீதியாக நல்ல விஷயங்களை கொடுப்பார், பணம்லாம் வரும். அதே நேரத்தில் பேருங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால் அது கெட்டு போகிறதுக்கு அல்லது ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ரொம்ப டேஞ்சர் பண்ணி விட்டுரும். அதனால் அதில் கவனம் செலுத்துங்க. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் குருவோடைய வக்ரம் வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகளெல்லாம் செய்யப்போகுது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்.